எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செட்டிநாடு சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது காலிஃப்ளவரில் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிரேவி தான் பண்ண போகிறேன். இந்த கிரேவி வந்து சாப்பாடு, இட்லி, தோசை, புரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே காம்பினேஷனாக. ஏன்னா நம்ம ஒவ்வொன்றும் செய்யப்போதும் சப்பாத்திக்கு மட்டும் செய்கிறோம், சாப்பாட்டுக்கு மட்டும் செய்கிறோம், இந்த மாதிரி இல்லாமல் இது வந்து எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். அதுக்கு காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணிக்கிற கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு லைட்டாக கொதிக்க வச்சு அள்ளி வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு லைட்டாக அதுவும் சுடுதண்ணிக்கில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மசாலா அரைக்கணும், மசாலையை நல்லா வதக்கி அரைக்கணும். இப்போ வதக்கலாம். இப்போ நம்ம வடைச்சட்டி வச்சு அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். லைட்டாக சுடுதண்ணிக்கில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த காலிஃப்ளவரை இந்த எண்ணெய்க்கில் போட்டு வறுத்தள்ளிக்கணும். அப்போ தான் அந்த கிரேவி நல்லாயிருக்கும். போட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நல்லா வறுக்கணும். சும்மா அப்படியே போட்டு கிரேவியில் கிரேவியை செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி செய்யும் பொழுது, இந்த மாதிரி நம்ம பிரட்டி எடுக்கும் பொழுது இந்த சட்டியோட சூடு அதில் பட்டு அந்த எண்ணெய் பட்டு நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படி வேகட்டும். இதை வந்து ஏற்கனவே நான் மஞ்சள் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி அதாவது காலிஃப்ளவரை போட்ட உடனே நீங்கள் மிளகாத்தூள் போட்டக்கூடாது. கொஞ்சம் பாதி வறுத்ததுக்கப்புறம் தான் இந்த மிளகாத்தூள் போடணும். இல்லாட்டி மிளகாத்தூள் வந்து அதாவது கறி பண்ண மாதிரி வாசம் வரும். அதனால் லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் போட்டுருங்க. நல்லா வாசனை சூப்பராக இருக்குதுங்க. இப்போ இதில் லைட்டாக அரை வேக்காடை வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். பாதி வறுவல் வறுத்தாச்சு. இதை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ மாற்றிட்டு அதே பேனை அடுப்பில் வச்சுருக்குறேன். இதுவும் கொஞ்சமாக எண்ணெய் லைட்டாக விட்டுக்கோங்க. எண்ணெய் பிறகு ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர பூ, ஒரு மூணு கிராம்பு, ஒரு மூணு ஏலக்காய், ஒரு ஸ்பூனு சீரகம், ஒரு ஸ்பூனு சோம்பு, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு மூணு வெங்காயம் வெட்டி வச்சுருக்குறேன் பெருசு பெருசாக, அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. ஓரளவு ஒரு நாலு தக்காளி எடுத்து பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா கொஞ்சம் கூட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பத்து பண்ணு பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. என்கிட்ட இஞ்சி பூண்டு அரவை இருந்ததுனால நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதக்கிறோம். அரவையை போட்டாலும் சரி, இஞ்சி பூண்டு முழுசாக போட்டாலும் சரி, நல்லா வதக்கிருங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதை ஆற வச்சு அரைச்சிக்கணும். நான் அரைச்சிக்கிட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா ஆற வச்சு அரைச்சாச்சு. இது இருக்கட்டும். இப்போ அதே பேனை அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க கூட. இப்போ எண்ணெய் காஞ்சது ஒரே ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் போட்டுருக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயம் வெட்டினது பொடியாக, அதையும் போட்டுக்கலாம். இப்போ இது ஓரளவு வதங்கிருச்சு. ஒரு முக்கால் ஸ்பூனு காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக நான் போடுறேன். இங்கே வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி சாதா மிளகாத்தூள் நான் போடுற மாதிரியும் போட்டுக்கோங்க. இப்போ இதை போட்டுட்டு ஒரு கிண்டு லைட்டாக கிண்டி விட்டுருலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டு இதில் இப்போவே சேர்த்துருங்க. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டோன்னா பாருங்கள், நம்ம கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றினாலும் நிறைய எண்ணெயை காட்டும். சாதா மிளகாத்தூள் போட்டாலும் இந்த மாதிரி நல்லா கலராக வந்துடும். எண்ணெயில் போடணும். இந்த வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் அந்த எண்ணெயில் போட்டிங்கன்னா நல்லா அந்த கலர் கிடைக்கும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன் வீடியோவில். அதாவது நல்லா கலராக லுக்காக உங்களுக்கு அந்த குழம்பு கிரேவியாக வேணும்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் போல் மிர்ச்சி சாரை கழுவி தண்ணி விட்டுக்கோங்க. கதை கதல் கொதிக்கும், அதனால் கொஞ்சம் கூடவே தண்ணி ஊற்றி விட்டுருங்க.
அப்பதான் டப்பு டப்புன்னு தெரிச்சு மேலே எல்லாம் தெரிக்காது. கொஞ்சம் ஏற்கனவே நான் வந்து மஞ்சத்தூள் போட்டு உருளை மஞ்சத்தூள் போட்டு காலிஃப்ளவரில் வேக வச்சுருக்குறேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள். நம்ம வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கிறோம், அதில் காரம் இருக்காது, அதனால் கொஞ்சம் போல் ஒரு ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் நல்லா கிரேவி கிண்டி விட்டுக்கோங்க. ஏற்கனவே பூவில் உப்பு போட்டிருக்குறோம், இப்போ மசாலைக்கு கொஞ்சமாக உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம சீரகம், அதாவது சீரகம் சோம்பெல்லாம் போட்டுட்டான் போட்டு அரைச்சி போட்டாச்சு. அப்படி நீங்கள் சீரகம் சோம்பு போடலைன்னா கொஞ்சம் போல் சீரக பொடி போட்டுக்கோங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் போல் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வரட்டும், மூடி வச்சு கொதிக்க விட்டுறலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வேங்குது. அடுப்பை கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கலாம், பாருங்கள் எப்படி தெரிக்குது. இப்போ வந்தால் மசாலையெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரியே தண்ணி ஊற்றி நல்லா அமுத்தி விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு இப்படியே மூடி வச்சு கொஞ்சம் நேரம் அந்த மசாலையெல்லாம் இந்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்குல இறங்கணும், கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதிக்குது. அப்பப்போ இப்படி திறந்து நல்லா கிளறி விட்டுக்காங்க, இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரும். அதனால் இன்னும் கொஞ்சம் இதுக்குள்ள உள்ளெல்லாம் மசாலா இறங்கணும், அதனால் இன்னும் கொஞ்சம் இறங்கிருச்சுன்னா இந்த மசாலையெல்லாம் வத்திடும். மூடி வச்சிருவோம். இப்போ பாருங்க நல்லா எண்ணெயில பிரிஞ்சு வந்துருக்குது. நல்லா கெட்டியா இருக்கு பாருங்க. இப்போ இதில் கொஞ்சம் போல கஸ்தூரி மெட்டி போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது வெந்தயக்கீரை போட்டுட்டு கிளறி விட்டிங்கன்னா, இது வந்து நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்கிற அந்த மெத்தடில் தான் செஞ்சுருக்கிறேன், அதனால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் போல் நம்ம கஸ்தூரி மெட்டி போட்டோம்னா நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை விட்டுருங்க. இதில் வேணும்னா ஒரு ஸ்பூனு வெல்லம், அதாவது சப்பாத்தி புரோட்டாவுக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பூனு வெல்லம், அதாவது கரும்பு சர்க்கரையாக இருந்தாலும் சரி வெல்லமாக இருந்தாலும் சரி இல்லை சர்க்கரையாக இருந்தாலும் சரி சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்படியே கொஞ்சம் போல் எண்ணெய் கொஞ்சம் கசியணும், அடுப்பை குறைச்சி வச்சுட்டோம்னா நல்லா எண்ணெயெல்லாம் மேலே வரும். வரட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வந்து நிற்கிது. இந்த மாதிரி இருக்கணும், அப்போ நம்ம சாப்பிடும் பொழுது நல்ல வாசத்தோட செமையாக இருக்குங்க. பாருங்க எப்படி இருக்குங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் வச்சு ரொம்ப அருமையான ஒரு டிஷ் பண்ணிடுறேன், அருமையான கிரேவி. இது இன்றைக்கி வந்து நான் சாப்பாட்டுக்கு தோசைக்கு தான் செஞ்சுருக்கிறேன். இப்போ காலையில் டிஃபனுக்கு தோசை, மத்தியானத்துக்கு சாதம், சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரசம் தாளித்து விட்ருக்குறேன். காலையில் தோசைக்கு கிரேவி, மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்கும் இதே கிரேவி தான், அதுக்கு ரசம் வச்சுருக்கிறேன். தொட்டுக்கிறதுக்கு வேணும்னா ஏதோ அப்படங்க கூட வறுத்துக்குவாங்க பிள்ளைங்க, வேணும்னா லட்டி முட்டை போட்டுக்குவாங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்குவாங்க. காலிஃப்ளவர் கிரேவி இங்கே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, அட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இதே தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கு, இவ்வளோ பூ போட்டிருக்குறோம், காயெல்லாம் இது உருளைக்கிழங்கு போட்டிருக்குறோம், அதனால் இதுவே நல்லாயிருக்கும். பாருங்கள் அப்படி இருக்கு, செமையாக இருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, செமையான கிரேவி ரெடி. இப்போ நம்ம டாப் பண்ணிடலாம். இப்போ எங்கள் பானு வீட்டுக்கிற சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குமான்னு சொன்னாங்க தோசைக்கு, அதாவது பாதி கொதிச்சிட்ருக்கையில நான் கிரேவி கொடுத்தேன், அப்போவே அவ்வளோ நல்லாயிருக்குமா நல்லாயிருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து சாப்பிடும்பொழுது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா கொதிச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கொத்தமல்லி தழை கஸ்தூரி மெட்டியெல்லாம் போட்டிருக்குறேன்.
செய்ய செய்யவே வெளியில் போறேன்னு சாப்பிட்டாங்க. அப்போவே அந்த கிரேவி அவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னாங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு சாப்பிட்றதுக்கு தோசை ஊற்றிருக்கிறேன். பேசன அரிசி, கவுனி அரிசி இதெல்லாம் போட்டு ஆட்டி வச்சுருக்கேன் தோசைக்காகவே. இந்த கலரில் தான் வரும், கவுனி அரிசி சேர்த்ததுனால நல்ல வெள்ளையாக வராது. இப்போ சாப்பிட போகிறேன். நல்லா ஒரு தோசையில் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கு தெரியுங்களா? காலையில் இட்லி உப்புமா, எங்கள் தியாவுக்கு வந்து இட்லி உப்புமா, தயிர் சாதம், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வறுவல், ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டு தியாவுக்கு காலையில் உருளைக்கிழங்கு வறுத்து கொடுத்தாச்சு. அதில் கொஞ்சம் போல் எங்களுக்கு வருங்க. காலையில் டிஃபனுக்கு இட்லி உப்புமா, உருளைக்கிழங்கு வறுவல், கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கு அந்த மாதிரி சாப்பிடுங்களேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.